Hi friends, welcome to Daya Vannu channel. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் ghee rice எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ghee rice பண்றதுக்கு நம்ம என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதுமா 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லைஸாக வெட்டின ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ரைஸ் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை 1, கிராம்பு 5, பட்டை ஒரு குட்டியாக 3 பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 1, ஸ்டார் 1 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுமா சாப் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே ஆட் பண்ண போகிறேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஆனியனை ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணலாம். பச்சை வாசனை போனதுமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 4 கப் தண்ணி வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ghee-ல வந்து ரைஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 4 கப் தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொதிச்சிருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ghee rice ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரெடி பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து வச்சு டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக செம்ம டேஸ்டியான ghee rice ரெடி ஆகிடுச்சு. இது கூட மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சண்டேயை ghee rice-ஓட என்ஜாய் பண்ணுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.